நாட்டு பொன்னாங்க நிக்கிறே பாருங்களேன், எவ்வளோ அழகாக தள தள்ளுன்னு ஒரு பூச்சி கூட இல்லாமல் இருக்குது அப்படின்னு. இதுக்கு பூச்சி மருந்து எதுவுமே தெளிக்கலைங்க. ஆக்சுவலி நான் வந்து ஏதாவது ஹோம் ரெமெடி பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், பட் நான் எதுவுமே பண்ணல, தானாகவே பூச்சி சரியாயிடுச்சு. எப்படின்னா ஒரு மழை பெஞ்சுது, ஒரு மழையிலே மொத்த பூச்சும் காலி ஆயிடுச்சு, பொன்னாங்க நிற்கிறனால தள தளன்னு வந்திருக்கு. அது சரி, இப்போ ஏன் இந்த பொன்னாங்க நிக்கிறையெல்லாம் இவ்வளோ பெரிய கூடையை வச்சு பறித்து போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? சியாக்காய் பொடி அரைக்கிறதுக்காக. சியாக்காய் பொடி அரைக்கிறதுக்கு எதுக்கு பொன்னாங்க நிற்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சியாக்காய் பொடியோட இந்த பொன்னாங்க நிற்கிறேன், வல்லாரக்கீரை, முருங்கைக்கீரை, இது மாதிரி எல்லா மூலிகையுமே போட்டு அரைக்கும்போது அந்த சியாக்காய் பொடியோட வாசமும் சரி குணாம்சமும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். போன வருஷம் நாங்கள் இப்படி தான் அரைச்சி வச்சுருந்தோம். அடுத்து இந்த வருஷம் நாங்கள் அரைச்சது நிறைய பேர் இங்கே பக்கத்தில் பார்த்துட்டு எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சிலர். அதனால் இந்த டைம் வந்து சேர்த்து அரைக்க போகிறோம். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த தூதுவளை முள், அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியாமல் இந்த தூதுவளை முள் வந்து ரொம்ப அதிகமாக மண்டி கிடக்கு. அதனால் அதை கொஞ்சம் வெட்டி போட்டுட்டு அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு அதை வெட்டிகிட்ருக்கேன். இதோட வேறு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, வெட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு, இருந்தாலும் வெட்டிட்டேன். அப்படியே வெட்டும்போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த தூதுவளை முள்ளெல்லாம் வேற குத்துச்சு. பொன்னாங்கண்ணி கீரை ஓரளவு பறிச்சாச்சு. அடுத்து ஒத்த செம்பருத்தி இலை பூ, அதை ரெண்டையுமே பறிச்சிருவோம். அது கொஞ்சம் பறிச்சிட்டேன். இது வந்து அவரி இலை, அவரி செடி இருக்குல்ல, ஹேரடைக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுதான் இந்த அவரி இலை. இந்த சும்மா வெறுமனே அப்படியே பறித்து அரைச்சி தேய்ச்சி குளிப்போம். இப்போ சியாக்காவுக்கு அவரி பொடி போடாமல் இருப்போமா என்ன? அதனால் அவரி இலையும் நல்லா பறிச்சிக்கிட்டாச்சு. இதில் நல்லா காய வச்சிருக்கு. இந்த விதை எடுத்து சேகரித்து வச்சுக்கிட்டோம்னா அடுத்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த அவரி செடி தான் அப்படியே மரமாலாம் இருக்குது, அது கொஞ்ச நாள் செடியாக இருக்கும், அப்புறம் அதுவே தானாகவே வாடி வதங்கி ஒரு வழி ஆகிடும். அந்த டைமில் நம்ம விதை எடுத்து சேகரித்து வச்சுக்க வேண்டியதுதான். தோட்டத்தில் இருக்க மொத்த இடமே அவரி செடி ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். அப்போயுமே எடுத்து விதையெல்லாம் சேகரித்து வச்சுருந்தேன், அடுத்த சீசன் போட்டோம், இப்போ முளைஞ்சிருக்கு, இப்போயும் எடுத்து விதையை சேகரித்து வச்சுக்க வேண்டியதுதான். அடுத்தது மருதாணி இலையும் பறிச்சிக்கலாம். அதுலேயும் நல்லா காய் வச்சு பூ வச்சு நல்லா செடி தள தளன்னு வந்திருக்கு. இது நம்ம வந்து விதையோ காயோ சேகரிக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவே விழுந்து அது நல்லா அழகாக சூப்பராக முளைச்சி வரும். இது வந்து அடுக்கு செம்பருத்தி, அதோட இலை, அதோட பூ, அதையும் பறிச்சுக்கலாம். இதில் இந்த அஸ்வினி பூச்சி எல்லாம் இருந்துச்சு, அதனால் அந்த அஸ்வினி பூச்சி தாக்குதல் இருக்கிற கிளைகளை உடச்சி அப்படியே பக்கத்தில் தூர போட்டுட்டேன். நல்ல இலைகளை மட்டும் சீயக்காய் அரைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். தொட்டாச்சி நீங்கள் தோட்டத்தில் பார்த்தேன், அதனால் அது கூட கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸுக்காக விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் பறிச்சுட்டு. அப்புறம் இது பட்ரோஸ் பாருங்களேன், இது என்றைக்கோ ஒரு நாள் நட்டு வச்சேன், அது நட்டு வச்சு பல மாதம் ஆகுது. அது அப்புறம் வந்து பார்த்தேன் முளைச்ச மாதிரி தெரிலன்னு விட்டுட்டேன், பார்த்தா இப்போ முளைச்சிருக்கு. சரி எல்லாத்தையும் பறிச்சாச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நான் மட்டுக்கு போயிட்டுருந்தா கால் வைக்கிற இடத்துல ஒன்று தட்டுப்படுது, என்னன்னு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு பார்த்தா இளநியெல்லாம் ஒரு டைம் புதைச்சி வச்சுருந்தோம். இந்த இளநி பூ, தேங்காய் பூ ஒரு வரும்ல, தேங்காய் பூ ஒரு தேங்காய் பூவோட ஒன்று இருக்கும்ல, அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால இளநி ஒரு 10 இளநிக்கிட்ட புதைச்சி வச்சோம். அது புதைச்சி வச்சு டிசம்பர் மாதம் கிட்டே நாங்கள் புதைச்சி வச்சுது. அது இப்போ லைட்டாக முளை வந்திருக்கு, அதுவும் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி எல்லாத்தையும் பறிச்சாச்சு, எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் காய வச்சுருவோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கொட்டி மருதாணி எல்லாம் ஃபஸ்ட்டு அதை கிளைக்கிளையாக உடச்சிட்டு வந்துடல, மருதாணி அவுரி இது மாதிரி இதெல்லாம் ஒரு சிலது கிளையாகவே உடிச்சிட்டு வந்தேன், ஏன்னா அதெல்லாம் இலையாக உருவி போட்டேன்னா அப்படியே விழுந்துருவோங்கிறதுனால மருதாணி அவரி இது ரெண்டு மட்டும் மெயினாக கிளையாக எடுத்துகிட்டு வந்தேன். அது எல்லாத்தையும் ஆஞ்சிடலான்ட்டு உட்காந்து எல்லாத்தையும் ஆஞ்சிட்டேன். நல்லா சுத்தமாக ஆஞ்சிட்டு அப்படியே அந்த துணியிலே விரித்து போட்டு அப்படி நிழல் உணர்த்தலாகவே தான் காய வைக்கணும். இதை வெயிலில் காய வைக்கக்கூடாது. இது நல்லா காயிற வரைக்கும் அப்படியே டெய்லி கிண்டி கிண்டி விட்டுட்டு நைட்டில் எடுத்து வச்சுட்டு பகலில் அந்த இது வந்து சன்லைட் படும் ஆனால் வெயில் படாது. இந்த வராண்டாவில் கொட்டி வச்சிட்டோம்னா நல்லா காஞ்சிட்ருக்கும். அடுத்த விலாகில் இன்னும் என்னென்ன மூலிகைகள்லாம் இது கூட போட போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதையெல்லாம் நிழல்லையே காயட்டும்.